குற்றவழக்கில் சிக்கும் புள்ளிகளின் வீடுகள் புல்டோசர் கொண்டு இடிக்கப்படும் சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. இதற்கு புல்டோசர் நீதி என்று பெயர். குற்றவாளி என்பதற்காக ஒருவருடைய வீட்டை எப்படி இடிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம், புல்டோசர் கொண்டு வீடுகளை இடிக்கும் கொடும் செயல் அரங்கேறி வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக விரைவில் புதிய வழிகாட்டுதல் நாடு முழுவதும் வெளியிடப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்களின் வீடுகளை புல்டோசர்கள் கொண்டு மாநில அரசுகள் இடிப்பதாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. அது மட்டுமல்ல, பாலியல் குற்றங்கள் உள்ளிட்ட கொடூர செயல்களில் ஈடுபடுபவர்களின் வீடுகளும் மாவட்ட நிர்வாகத்தால் புல்டோசர்கள் கொண்டு இடித்து தரைமட்டமாக்கப்படுகின்றன. முதன் முதலில் இச்செயல் நடந்தது உத்தரப்பிரதேச மாநிலத்தில்தான். அப்போதே இது பரவலாக பேசப்பட்டு நாடு முழுவதும் சலசலப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட முக்கியமாக பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் இந்த நடைமுறை அதிகரித்து வருவதாக ஒரு பெரும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதற்கு எதிராக ஜாமியாத் உலாமா ஐ ஹிந்த் அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக டெல்லி ஜஹாங்கீர்புரியில் உள்ள போராட்டக்காரர்களின் வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன. குடியிருப்பவர்களுக்கு முன்னறிவிப்பு ஏதும் கொடுக்காமல் திடுதிப்பென்று வீடுகளை இடித்துள்ள சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இதுபோன்ற நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன. உரிய வழிகாட்டுதல்களை பின்பற்றாமல் மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற நடைமுறைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த மனுவானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி ஆர் கவாய், கே வி விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. அதன் அடிப்படையில் மனுவை விசாரித்த நீதிபதிகள் குற்றவழக்கில் தொடர்புடையவர் அல்லது குற்றவாளி என்பதற்காக ஒருவரின் வீட்டை எப்படி இடிக்க முடியும், உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் இதுபோன்று செய்ய முடியாது, இது தொடர்பாக நாடு முழுமைக்குமான வழிகாட்டுதலை உச்சநீதிமன்றம் மிக விரைவில் வகுக்கும் என்றனர். அப்போது உத்தரப்பிரதேச மாநில அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த விவகாரம் தொடர்பாக மாநில அரசு தரப்பில் ஏற்கனவே பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று விவரித்தார். விதிமீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் மட்டுமே உரிய முன்னறிவிப்பு செய்யப்பட்டு இடிக்கப்படுகின்றன என்பதை மாநில அரசு பதில் மனுவில் தெளிவுபடுத்தி உள்ளது. ஆனால் குற்றவாளிகளின் வீடுகள் குறிவைத்து இடிக்கப்படுவதாக மனுதாரர்கள் வேண்டுமென்றே சித்தரிக்கின்றனர். இது அப்பட்டமான பொய் என்றார். அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்குரைஞர் துஷ்யந்த் தேவ் அரசுக்கு எதிராக போராடுபவர்களுக்கு புல்டோசர் நீதி வழங்கப்படாது என்ற அரசு தரப்பு அறிக்கையை நாடு முழுமைக்கும் பதிவு செய்ய அறிவுறுத்த வேண்டும். ஏனெனில் தற்போது அனைத்து மாநிலங்களும் இந்த நடைமுறையை பின்பற்ற தொடங்கியுள்ளன என்றார். மற்றொரு மனுதாரர் தரப்பில் ஆஜரான சியு சிங் மற்ற மாநிலங்களிலும் புல்டோசர்கள் கொண்டு வீடுகள் இடிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பித்தார். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதுமான உரிய வழிகாட்டுதலை உச்சநீதிமன்றம் வகுக்கும் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது.